இப்ப இங்க சென்னை நீங்க வந்து நிறைய எப்படி பாத்திருப்பீங்க, போக்கிரி ஆழ்வார் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் போக்கிரியா? போக்கிரி ஆழ்வார் அந்த அது நான் வந்து அதை எப்படி தெரியுமா நான் சொல்லணும், எனக்கே காமெடி ஆகி போச்சு. அதாவது ஆறு மணி ஷோவோ ஆறு மணி ஷோ பொங்கல் வந்து போக்கிரி வந்து நான் பாக்குறேன். ஏன்னா என்னோட குரூப் எப்படின்னா ஒரு 20 பேர் தளபதி ஃபேன்ஸ், ஓகேவா? அதுல எல்லாரும் வந்து நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம், எல்லாம் பசங்க என்ன பண்ணுவோம், மச்சா மேட்னி போலாம் இல்ல யார் பாக்குறாங்களோ இல்ல நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் பாத்துட்டு வெளில வந்துட்டு பார்த்தா பசங்க இதுங்க நிக்கிறாங்க மார்னிங் ஷோக்கு. என்னடா மச்சா படம் எப்படின்னா, நான் படம் பாத்துட்டேன் மச்சான் சொல்லிட்டு திரும்பி ரெண்டாவது தடவை படம் போய் பாக்குறேன். படம் பாத்துட்டு வெளில வந்தனா சரி சரி ஆழ்வார் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் தியேட்டருக்கு ஆழ்வார் போறேன். படத்தை பார்த்துட்டு எனக்கு எனக்கு என்ன என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சரி ஓகே இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு வெளில வந்தா பக்கத்துல இருந்த ஒருத்தன் இந்தமா தலை நினைச்சேன், டேய் தம்பி கம்முன்னு போயிடு அப்படின்னு நான் சொன்னேன். சீட்ல இல்லப்பா அவன் ஜம்ப் பண்ணிக்கினே இருக்கிறான் ஒரு ஒரு சீனுக்கும். பக்கத்துல வந்து டேய் கொஞ்ச நேரம் கம்முனு இருடா, ஏன்டா டார்ச்சர் பண்ற அப்படின்னு பாருங்க தலை பாருங்க டேய் கம்முனு இருடா படம் பாக்குறேன் கம்முனு படம் பாத்துட்டு. ஏன்னா அது என்ன தெரியுமா அந்த 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 படத்தை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார் படத்தை அவர் ரொம்ப சாமாவும் நல்ல அதான் அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஆனா அதை இன்னும் டெவலப் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துல வந்து இருக்கலாம். பட் இல்ல ப்ரோ நீங்க ஆழ்வார் படமே ரீசெண்டா டிவில போட்டாங்க, அதுல என்ன இது என்ன காலையில 7 மணி ஷோ படம் பாத்துட்டேன். பாத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தானுங்க 12 மணி ஷோக்கு. அந்த படம் அந்த அந்த ரெண்டு நவம் அந்த நூன் ஷோ போறதுல ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. அப்புறம் அப்படியே பேசி கீசி விட்டாச்சு. அது முடிச்சு என்ன சொல்ல மச்சான் நம்ம தளபதி படம் பாத்துட்டோம் ரெண்டு வாட்டி, தலை படம் போலாம்னு சொல்லிட்டு சத்தியம் தியேட்டருக்கு போறோம் திருப்பியும் வில்லன் பாக்குறதுக்கு. போய் அத போய் உட்காந்து பார்த்தா அதுல வந்து அவரு ஏமு மோனு மோனோ ஏமு மோனும் அந்த பாட்டு வேற அடிச்சா. அதனால நாங்க அங்க ரெண்டு அங்க வந்து கொக்கோ கோலா ப்ரௌன் கலர்ல பாட்டு பாத்துட்டு விக்கில விக்கில பாட்டை பாத்துட்டு இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் அல்லு அல்லு பாட்டு எல்லாம் பாத்துட்டு டான்ஸ் ஆடலாம் பாத்துட்டு வந்து உட்காந்தா யோ டான்ஸ் ஆட மாட்டேன் இவ்வளவுதான் ஆடிக்கிறீங்க, எங்களுக்கு பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு என்னடா அது நம்ம எதிர்பார்க்க ஸ்டெப் ஆடலி 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 ஆடலின்னு தோணுது. அப்புறமா சரி நம்ம இடத்துல கை வச்சு ஆடு தப்பாக்கு ரைட்டாக்கு அதுதான் என்னடா அது சரி பசங்க மாமே ரொம்ப கஷ்டம்டா அடி நினைச்சிட்டு. அப்புறம் அந்த அது என்ன பண்ற அந்த ஆக்டிங் அந்த அஜித் கத்தி எடுத்து வெட்டுற சீன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து பகவதி வரைக்கும் பகவதி தான் கத்தியில வெட்டுற சீனே இருக்கும் மாசாவே. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அது எனக்கு அந்த கத்தி எடுத்து அந்த வச்சுற சீனை பார்த்ததுனால குமுத மூட போட சரி இதுல வந்து விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் கத்தி எல்லாம் வெட்டுற அருவா வெட்டுற சீன்லாம் இருக்குதுரா அப்படின்னு பாட்டு ப்ரோ இப்ப வரைக்கும் அந்த ஜூலை மலர்கள் சாங் எல்லாம் தியேட்டர்ல கேட்கும் போது அப்படி இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு ப்ரோ? இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க ப்ரோ. அட நாங்கலாம் அதெல்லாம் போங்கடா நீங்க அப்படியே போட்டுருணும் அவங்கலாம். ஏன்னா அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, 100 கிலோ பலு தூக்குறவனுக்கு எதிர்க்க நிக்கிற 100 கிலோ தூக்குறவங்க இல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த தெரி படத்துல இந்த ஃபிளாஷ்பேக்கு முன்னாடி ஒரு ஃபைட் இருக்கும் பாருங்க. ஆமா அவங்க வீட்டுக்கு வந்து அடிப்பாங்க பாருங்க. ஆமா அண்ணன் மேல கை வைப்பாங்க இது பண்ற ஒருத்தன்
வரல சூப்பர் ஒருத்தன்வாங்கள அது மாதிரி கஷ்டப்பட்டு அஞ்சு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் ரெண்டாயிரம் மீட்டர் அஞ்சாயிரம் மீட்டர் ஓடினது தளபதி. அது எப்போதும் அந்த எச்சு பண்றது தானே. இல்ல அஜித்துக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே விஜய் மேல பொறாம தான். இந்த சஞ்சீவ் இன்டர்வியூல கூட பாத்திருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட நான் தாண்டி போயிருவேன்ப்பா அப்படின்னு. இருபது வருஷமா முக்கிறோம் ஒண்ணுமே நடக்கல. எனக்கு அதாவது இப்போ நான் திருப்பி அன்னை அப்போ பசங்கிட்ட சொல்றத எப்போ சொல்றேன், தளபதி வந்து எயிட் இயர் ஓ நைன் இயர்ஸ் ஆச்சுமா ரெண்டு பேரும் படம் ரிலீஸ் பண்ணி, நைன் இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ தளபதி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நிறைய அவருக்கு வந்து அவர் அப்படியா இப்படி இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அவருக்கு ஒரு கரெக்டான பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ இது வந்துச்சு. தளபதினா தளபதி தான் டாப் கிளாஸ், அவர் தான் இந்தியாலையும் சரி வேர்ல்ட்லையும் சரி தளபதி. தளபதினா இந்தியா, இந்தியானா சென்னை, சென்னைனா கோடம்பாக்கம், தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு, தமிழ் பர்சன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அதே தளபதிக்கு அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் படம் மட்டும் நடித்து தமிழே இருந்த ஒருத்தனுக்கு ஆப்ரண்ட்டாக வேலை செய்கிறானுங்க ஒரு குரூப்பு, அவருக்கு இப்போ என்ன தெரியுமா பலப்பரிச்சை. நம்ம பலப்பரிச்சைன்னு சொல்ல மாட்டேன், எல்லா சக்ஸஸ் எல்லா விஷயத்துலையும் அவர் சக்ஸஸ் பண்ணிட்டார் டே போடான்ட்டு. இப்போ இந்த ஒம்பது வருஷம் கழிச்சு வர இந்த இது வந்து ஃபோக்கஸ் ஆகி போச்சு, தளபதி படமா இல்ல துணிவான்ட்டு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த இடத்துல இவர் ஸ்டார் கட்டுறது எப்படின்னா புரியலப்பா. சூப்பரா இருக்கும்.